ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். உங்கள் கூட எல்லாம் பேசி இன்டராக்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சு, ஆனால் அது 2 வீக்ஸ் மேலே பிரேக் ஆகும்னு நானே நினைக்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சில்லுன்னு வெதரில் இப்போ அக்டோபர் மாதத்தில் மழை நாளில் வாக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் எழுந்ததுமே சுக்கு மல்லி தேநீர் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு வாக்கிங் போக ஆரம்பித்தாச்சு. வாக்கிங் போகிற இடம் எல்லாம் பச்சை பசேல்னு மழையில் நல்லா அழகாக நனைஞ்சி செடி கொடிகள்லாம் பளபளன்னு குளிச்சுட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த அந்த காட்சிகளை எல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே உங்களுக்கு இங்கே கிளிப்பிங்ஸ் காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் புனிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் நான் வாக்கிங் போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி மஞ்சள் பூக்கள், இன்னும் வித்தியாச வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இப்படியே நடக்கும் பொழுது நமக்கு நடக்கிற அலுப்பே தெரியாமல் ஒரு சூப்பரான இடத்துல பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து வருவேன் எப்பொழுதும். வீடியோவோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாதுளம் செடியில் ஒரு மாதுளம் காய் காய்ச்சிருக்கோம். தினம் தினம் அது மாதுளம் பூ ஆனதுலேருந்தே பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதுளம் காயை. ஆனால் அது பெருசாகிறதுக்கு முன்னாடியே மாதுளம் காயை யாரோ ஆட்டையை போட்டுட்டாங்க. செடிகளை பார்த்துட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். லேசான மழை அப்படியே இருந்துக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப வேகமாக நடக்க முடியலனாலும் ஜஸ்ட்டு வார்ம் அப் மாதிரி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆனதும் டேஸ்டியாக அதோட கிறிஸ்பியாக இந்த மழை நேரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த காம்போவை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே மாதிரி வேணும்னா ரவை, அரிசி மாவு, மைதா இது மூணுமே கரெக்டான ப்ரொபோர்ஷனில் போட்டோன்னா டேஸ்ட்டாக தண்ணியாக கலந்து ஊற்றினோன்னா சூப்பராக வரும். மழை அப்படியே பெய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம சுட சுட கையில் காஃபி டீ நமக்கு என்ன பிடிக்குமோ அதை அப்படியே ரெண்டு கையால் வச்சுட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே அந்த இலையிலேருந்து விழும் மழை துளிகளை ரசிச்சுக்கிட்டே ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து மிதமான ஏதாவது ஒரு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே மழையை ரசிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்தா உடனே வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிரும், வானிலை மாறி மாறி வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வானிலை மாற்றம் உள்ள நாட்களில் மழை நாட்களுக்காகவே நம்ம ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால சுக்குமல்லி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் இப்போது பனங்கருப்பட்டி, சீரகம், கொத்தமல்லித்தூள், சுக்கை மட்டும் நம்ம 2-3 உடைச்சிட்டு அதை தட்டிட்டு போட்டோன்னா அது நமக்கு சீக்கிரமாக பவுடர் ஆகி கிடச்சிடும். எல்லாமே லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிவிட்டு கடைசியாக பொடி பண்ண கருப்பட்டி தூளையும் நம்ம கலந்துட்டோம்னா சுக்கு மல்லி பொடி ரெடி ஆகிடும். இதை வச்சு தான் இப்போது சுக்கு மல்லி தேநீர் நான் ரெடி பண்ண போகிறேன். எத்தனை கப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் 2 கப் ஊற்றிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு மல்லி பொடியையும் கலந்துட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கு அப்புறமா அதை நம்ம இறக்கி குடிச்சிக்கலாம். இது கூட மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் மிளகு சேர்த்துக்கலாம், என்கிட்ட தூள் இருக்குங்கிறதுனால நான் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போது கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு சுக்குமல்லி தேநீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மழை நாட்களில் இதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் ஆரோக்கியமானதும் கூட. மழையை மொட்டை மாடியிலேருந்து ரசிக்கலாம்னு வந்தால் மொட்டை மாடியில் இன்னொரு அதிசயம் வானவில். அக்டோபர் மாதத்தில் அந்தி மாலை நேரத்தில் வானவில்லை ரசிக்க வந்தேன்.
இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இதே அக்டோபர் மாதத்தில் சூப்பராக யாரோ அனுபவித்து எழுதின வரிகள் நிஜமாயிற்று. இன்று மழையோட வானவில் ரசிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக கீழே வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஈவினிங் டீ கூட இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பிடும்பொழுது நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதோட ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். டேஸ்டியான அதே சமயத்தில் ஆரோக்கியமான ராகி புட்டு செய்கிறதுக்கு இப்போது கேழ்வரகு மாவு வறுக்காதது 250 கிராமு, அது கூடவே மண்டை வெல்லம் 100 கிராம் போதும். தேவைப்பட்டவங்க அதிகமாக போட்டுக்கலாம். துருவன தேங்காய், ஏலக்காய் தூள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு முதல்ல வறுக்காத ராகி மாவு, ஏலக்காய் தூள், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெய்ய முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், அது முற்றிலும் ஆப்ஷனல் தான். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு தண்ணியை தெளித்து தெளித்து கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமானால் கூட நமக்கு ராகி களி மாதிரி இல்லைன்னா கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துடும். அதனால் தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்து பிசறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. ராகி போட்டு செய்யும் பொழுது இனிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மிதமான சூட்டில் இருக்கிற நெய்யை கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் புட்டு மாவு அவிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே புட்டு மாவை அப்படியே லூஸாக ரொம்ப டைட்டாக பேக் பண்ணாமல் அப்படியே உதிரி உதிரியாக மேலால் தூவி விட்ட மாதிரி வச்சு நம்ம இட்லி பானில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவு மேலேயே இட்லி துணியை லேசாக ஈரமாக்கிட்டு அது மேலேயே வச்சுட்டு நம்ம இட்லி பானில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். ராகி மாவு வேக வச்சு எடுக்கிற நேரத்தில் நம்ம இந்த வெல்லத்தை துருவல்களாக துருவி எடுத்துக்கலாம். நுணுக்கி இடித்து எடுக்கும்பொழுது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி துருவரத்தில் வச்சு துருவி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஒரே மாதிரி அப்படியே பவுடர் மாதிரி சாஃப்டாக வெல்லம் துருவல் கிடச்சிரும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் கல் மண் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பாகு காய்ச்சி அதுலேருந்து எடுத்து 2-3 டீஸ்பூன் போட்டு புட்டு செஞ்சுக்கலாம். இப்போது நல்லா பாயில் ஆயிடுச்சு. அந்த ராகி மாவோட நிறமே அப்படியே மாறி வருது பாருங்கள், கொஞ்சம் டார்க் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து கொஞ்சம் சூடு ஆறணும் அப்படிங்கிறதுனால ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சூடான நெய், தேவையான அளவுக்கு உள்ள வெள்ளத்தூறுகள் எல்லாமே கலந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் கொஞ்சம் பிசறிக்கலாம். அது கூடவே இப்போது ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காயை கீழே வச்சுட்டு ஒரு போலில் அதுக்கு மேலே இந்த மாதிரி ராகி புட்டை வச்சு நம்ம தட்டு மேலே கவுத்துனோன்னா அழகாக உருண்டையாக நமக்கு சூப்பராக ராகி புட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, செம டேஸ்டியாக ஆரோக்கியமான கேழ்வரகு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். பழத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.